வெரைட்டி ஆஃப் தோசையில் அடுத்து பார்க்க போகிறது காரக்குடி கார தோசை. காரக்குடினாலே செட்டிநாடு, செட்டிநாடு அப்படின்னா முக்காவாசி காரக்குடி. தோசையை பொறுத்தவரைய காரக்குடி ஸ்பெஷல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காரக்குடி கார தோசை. அதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நம்ம காரக்குடிக்கு தான் போய் அந்த தோசையை சாப்பிட்ணும்னு இல்லை, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி பண்ணலான்றத ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். அடுத்து இதில் ஊற்ற போகிறது 60-40 எண்ணெய். 60-40ன்னா கடலை எண்ணெய் நெய், இது ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். வெங்காயம், வெங்காயம் பொன்னிறமாக வரணுன்ற அவசியம் கிடையாது. எப்பயும் போல் இட்லி பொடி, எல்லா தோசைகளுக்குமே இட்லி பொடி போடுறது கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகரிக்கும். மிளகா பொடி, சில்லி பவுடர், வீட்டு மிளகா பொடியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. நான் காரம் சுருக்குன்ருக்கோம். கொஞ்சமாக மிளகு பொடி, இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம், அவ்வளோதான். இது வடிக்கிறது தான் கொஞ்சம் விஷயமே, பானையின் தோசை மாதிரி மடிக்கக்கூடாது. கொஞ்சம் இதை ரோல் ஃபோல் பண்ணணும், அப்போ தான் தோசை எல்லா பக்கமும் இந்த மசாலாவோட இதேறல். இதை பார்த்தாலே ஒரு கர்ச்சிஃப் ஸ்டைல், கர்ச்சிஃப் ரோலின்னு சொல்லுவாங்க இது தோசையில். நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு கர்ச்சிஃப் ரோல் பண்ணி வச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. தவாவை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுடைய காரக்குடி கார தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரே இந்த கர்ச்சிஃப் மாதிரி சுற்றுறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் அப்படியே ஒரு பேப்பர் வச்சு டிஷ்யூ பேப்பர் அந்த நம்ம சவர்மா ரோல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இது சாப்பிட்ருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் தோசை எடுக்கிறோமா, எங்கேயாவது ஏதாவது எசிறுபுள்ளி கிலோ விழுகுதா, எதுவும் ஒன்றும் ஆகாது. அதுக்காகத்தான் இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. காரக்குடி கார தோசை வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறோம். நம்மளோட சூடான காரக்குடி கார தோசை ரெடி ஆகிடுச்சு.